அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப தலைவிகளுக்கு விரைவில் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதற்கான விவரங்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தகுதியுடைய நபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான விவரங்களை சேகரித்து வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு என்று விரைவில் எவ்வளவு ஊக்கத்தொகை என்பது விரைவில் வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடும்ப தலைவிகளுக்கு விரைவில் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதற்கான விவரங்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தகுதியுடைய நபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான விவரங்களை சேகரித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு விரைவில் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார்.